அனைவருக்கும் வணக்கம். இந்த யூடியூப் சேனல் வாயிலாக பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்பாக தகவல்களை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஜனநாயக திருவிழா என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய ஜனநாயக உரிமை என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் என்பது வாக்குரிமை. அந்த வாக்குரிமையை செலுத்த இன்று நமக்கு கிடைத்திருக்கின்ற நாள். நம்மளுடைய ஆட்சியாளர்களை நாம் தேர்ந்தெடுப்பதற்கு நம்மளுடைய மூதாதையர்கள் பயன்படுத்தி இருக்கின்ற குடவோலை முறை என்று சொல்லக்கூடிய முறை, அதேபோல் அது பல்வேறு பரிணாமங்களாக மாற்றம் பெற்று தற்போது நாம் வாக்குச்சாவடியிலே சென்று எந்திரத்திலே வாக்களிக்கக்கூடிய ஒரு நிலையிலே நாம் இருக்கின்றோம். இந்த ஜனநாயக உரிமை என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் தன்னுடைய ஆட்சியாளர்களை, தன்னை ஆளக்கூடியவர்களை, தகுதியானவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பை நமக்கு இந்த ஜனநாயக உரிமை நமக்கு வழங்கியிருக்கின்றது. தமிழ்நாட்டினுடைய இன்றைய நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த சட்டசபை தேர்தலிலே நாம் நம்மளுடைய தமிழகத்தை ஒரு முன்னோடி மாநிலமாக எடுத்துச் செல்வதற்கும் தொலைநோக்கோடு கூடிய பல்வேறு திட்டங்களை உறுதிப்படுத்தி கொள்வதற்கும், குறிப்பாக கல்வி, மருத்துவம், சுகாதாரம், குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு தேவைகளை நமக்கு வழங்குவதற்கு முன்னெடுக்கக்கூடிய அரசை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு நாள். மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய தொலைநோக்கு பார்வையைப் போல் நம்மளுடைய மாநிலத்திலும் எதிர்காலத்திலே நாம் இப்பொழுது பெற்றுக்கொண்டிருக்கின்ற அனைத்து வகையான கனிம வளங்களும் நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்முடைய சந்ததியருக்கும் கிடைப்பதற்கான ஒரு அணுகுமுறையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலையிலே நாம் இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே நாம் இன்றைய தினம் அனைவரும் சென்று 100% வாக்களிப்பு என்ற நிலையிலே இதை ஒரு விடுமுறையாக எண்ணி இருந்து விடாமல் நாம் நம்மளுடைய வாக்கை செலுத்தி நம்மளுடைய மாற்றத்தை, நம்மளுடைய எதிர்காலத்தை, தமிழ்நாட்டை ஒரு முற்போக்கு மாநிலமாக, ஒரு முழுமையான ஒரு முன்னேற்றம் பெற்ற மாநிலமாக மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை இன்றைய தினம் நமக்கு ஜனநாயக உரிமை மூலம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த வாய்ப்பை நாம் அனைவரும் சென்று அதை வாக்கின் மூலமாக செலுத்தி நாம் நல்லதொரு ஆட்சி அமைப்பதற்கு நாம் முன்னெடுப்போம் என்று கூறி அனைவரும் வாக்களிப்போம், வாக்கை தவறாது செலுத்துவோம். வாக்கு விற்பனைக்கு அல்ல, அது நம்முடைய உரிமை. அந்த உரிமையை விட்டு கொடுக்கின்ற ஒரு நிலையை நாம் உருவாக்குகின்ற பொழுது நம்முடைய உரிமையை நாம் அவர்களிடம் கோர முடியாது. எனவே பணத்தை பெறுவதை விட்டுவிட்டு வாக்கை முறையாக செலுத்துகின்ற அந்த ஒரு நிலையிலே நாம் இன்றைய ஜனநாயக கடமை ஆற்றுவோம். வாரீர் வாக்களிப்போம், வாரீர் வாக்களிப்போம், வாரீர் வாக்களிக்கும் என்று கூறி இந்த செய்தியை நான் நிறைவு செய்து கொள்கிறேன்.